Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. Madhimugam thalaikatchi neergal anaerukum en iniya vanakkangal. அதாவது ஒரு கிளாஸ்ல ஒரு வாத்தியாரை ஒரு ஸ்டூடெண்ட் எழுத்து பேசினோடனே எல்லாரும் எழுத்து பேசுறது மாதிரி ஒரு அணியில உள்ள ஒருத்தர் விலகின உடனே மீத எல்லாரும் நாமளும் அதே மாதிரி அணி விலகி அந்த அணிக்கு பேரலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது சாதாரணம் தான். ஆனா அந்த அணியினுடைய கேப்டனுக்கு தான் அதோடைய வழி எல்லாம் புரியும். அப்படிப்பட்ட வழியில தான் நம்ம முன்னாள் முதல்வர் அதிமுகவினுடைய தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காராம். ஏப்பா ஏய், உங்களை நம்பி ஒரு அணி ஆரம்பிச்சு ஒரு கட்சியை கைப்பற்றலாம் நினைச்சதெல்லாம் குத்தமாப்பா அப்படின்ற ஒரு யோசனைக்கே அவர் போயிட்டாராம். அப்படி என்னங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை மாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைய மதிமுகம் தலையங்கம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தொடர்ச்சியாக ஆகி அதிமுகவினுடைய விவகாரம் அப்படின்றது நாள்தோறும் பல சலசலப்புகளுக்கு மத்தியில் பொதுக்குழு வழக்குகள் மேல்முறையீடு வழக்குகள் அப்படின்ற மாதிரி பல பல அங்கீகாரங்களை எடுத்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் இடையில உள்ள பகை அப்படின்றது தீராத வண்ணம் தான் இருக்குது. இதுக்கில் இடையில சசிகலா அவர்களை வந்து போன மாதம் நம்ம உள்ளீடு செஞ்சுருந்தோம். ஆனால் இந்த மாத போட்டியில் வந்து அவர் இல்லை அப்படின்றது நிரூபணமாயிருச்சு. ஸோ இந்த மாதத்தில் அதிமுகவை கைப்பற்றக்கூடிய போட்டியில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தான். இந்த இடையில தீர்ப்பினுடைய சாராம்சம் யாருக்கு சாதகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொதுக்குழுவை கூட்டுறது தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்ற ஒரு தாட்டோட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அனைத்து எம்எல்ஏக்களையும் அதாவது அதிமுகவினுடைய அனைத்து எம்எல்ஏக்களையும் கூட்டி சென்னையில் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ஏப்பா இதுதான்ப்பா நம்ம கட்சிக்கு இவ்வளோ இவ்வளோ தான் உங்களுக்கு தர முடியும் என்னைய பொதுச் செயலாளர் ஆக்குனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கும் பொழுது அதே மாதிரியான ஒரு கூட்டத்தை நம்மளும் கூட்டாதான் நம்மளுக்கு வெயிட் இருக்கும் அப்படின்றத யோசித்து ஓபிஎஸ் அவர்களும் சென்னையில் ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு. இந்த ஒரு கூட்டத்தில் அதிகப்படியான நபர்கள் வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்ததில் அதே மாதிரி வந்தாங்க. ஆனால் வந்தது எல்லாமே சேலம் தொகுதியில் உள்ளவங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் கூட்டினா தேனி மாவட்டத்தில் உள்ளவங்களாம் வராங்களோ அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் உள்ளவங்க தான் ஓபிஎஸ் அவர்களுடைய கூட்டத்துக்கு போயிருக்காங்களாம். ஏன்னா எல்லா ரகசியமும் தெரிஞ்சவங்க தங்களுடைய மாவட்டத்திலாம் இருக்காங்க அப்படின்றதுனால ஓபிஎஸ் அணியினர் வந்து ரொம்பவே தெளிவாக ஸ்கெட்சு போட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை முன்னிறுத்தி அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இதற்கு இடையில சட்டமன்றம் வேற கூட போகுது. அதிமுகவினுடைய பொன் விழா ஆண்டு 51வது ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறோம். இதெல்லாம் எப்பேற்பட்ட இடத்துல கொண்டாடிட்டு இருக்கணும் நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி ஓபிஎஸ் அவர்கள் பேச தொண்டர்கள் எல்லாருமே ஆமா அண்ணாச்சி ஆனா என்ன பண்றது நம்ம அண்ணன் தான் ஒன்றுக்கு சரிபட்டு வர மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன்லயே அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்ததா அங்கு உள்ள தகவல்கள் தெரிவிச்சுட்டு இருக்கு. சரி இதுல என்னங்க இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு இதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய யோசனைக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்றது மாதிரி நம்ம சொன்னாலும் கூட மைத்ரேயன் அவர்களுடைய விலகல் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில இருந்து மைத்ரேயன் அவர்களுடைய விலகல் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா பார்க்கப்பட்டாலும் கூட அடுத்ததாக விலகக்கூடிய K.P.Munusamy அவர்களை நாம வந்து மிகப்பெரிய இடம் கொடுத்துதான் அவரை கணிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய மனிதர் ஓபிஎஸ் அணியில இருந்தாரு, திரும்ப அதிமுகவுக்கு வந்தாரு, இப்ப இபிஎஸ் அணியில இருக்காரு, இப்ப திரும்ப ஓபிஎஸ் அணிக்கு அவர் போகக்கூடுமோ அப்படின்ற மாதிரியான யோசனையை அவரு தூண்டி விட்டாரு. எதனால இந்த மாதிரியான ஒரு யோசனை எல்லாருக்கும் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் K.P.Munusamy அவர்கள் எனக்கு உடம்பு சரியில்லை சோ நான் வர முடியல அப்படின்ற மாதிரியான கருத்தை தெரிவித்து வீட்டிலே உட்கார்ந்துகிட்டாரு. வேப்பனஹள்ளி எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் இப்படிலாம் செய்யலாமாங்க, ஒரு எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் கூட ரெண்டு பொறுப்பு வச்சிருக்கீங்க, அதோட கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படிலாம் பண்ணலாமா, நீங்க தான் முன்னிலை நடத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஏங்க நான்லாம் ஒரு கட்சியில பெரிய ஆளுங்க, எனக்கு வந்து ஒரு ஈக்குவலா உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சிவி சண்முகம் பயல அப்படின்ற மாதிரி ஒரு காண்டிலேயே கட்சியினுடைய தொண்டர்கள்ட்டையும் அவருடைய ஆதரவாளர்கள்ட்டையும் பேசிட்டு இருந்தாராம். கட்சியினுடைய பொதுக்குழு கூடுச்சு இல்லையா, முதல் தடவை ஜூன் மாதம் 11வது தேதி கூட்டினாங்க இல்லையா, அந்த பொதுக்குழு மேடையிலேயே பல சச்சரவுகள்லாம் நடைபெற்றது இவங்க ரெண்டு பேருக்குள்ள, அதாவது K.P.Munusamy அவர்களுக்கும் சிவி சண்முகம் அவர்களுக்கும் இடையில வந்து பல சர்ச்சைகள். நீங்க தான் ஓபிஎஸ் நீக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன், அந்த இதெல்லாம் சொல்றதுக்கு நான் தான் தகுதியான ஆளுன்னு அவர் சொன்னாலும் கே
கேபி முனுசாமி அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொன்னதுனால இவர் சிவி சண்முகத்திட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாரு. ஆனால் டெல்லிக்கு போனப்ப, அதாவது அமித்ஷா அவர்களெல்லாம் பார்க்கறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லிக்கு போனப்ப என்னையே கூட்டு போகாமல் போயிட்டார், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நான், ஆனால் அமைப்புச் செயலாளராக இருக்கக்கூடிய சிவி சண்முகத்தை கூப்பிட்டு போவீங்க, என்னையை கூப்பிட்டு போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு அதிருப்தியிலே இருந்துட்டு வந்தாராம். இந்த மாதிரியான நேரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்துக்கிறாதனால கே பி முனுசாமி அவர்கள் வந்து மீண்டும் ஓபிஎஸ் அணிக்கு போவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையை முன்வைக்க தொடங்கிவிட்டனர் அதிமுகவினுடைய தொண்டர்கள்லாம். எது எப்படியோ ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி அப்படின்னு மாறி மாறி கே பி முனுசாமி மாதிரி பல பேர் மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட இறுதியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்தும் தேர்தல் ஆணையம் யார் சின்னத்தை முடக்க போகிறாங்க, யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான அணிப்பெயரை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் எதிர்நோக்கி தான் காத்துட்டு இருக்கோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.